Hi friends, welcome to Tamil Foodie Kitchen. நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான banana வச்சி ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போறேன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. நீங்க வீட்ல கண்டிப்பா அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க. பனானாவை பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பனானா ஹல்வா பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நெய் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அடுத்தது பனானா, அடுத்தது வெல்லம் எடுத்துருக்கேன், அடுத்தது ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாழைப்பழத்தெல்லாம் தோல் உரிச்சிட்டு இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது கரைஞ்சி வரட்டுங்க, பாகு தேவையில்லை. கரைஞ்சி வந்த பிறகு நம்ம வடிகட்டி பனானா ஹல்வாவில் சேர்க்க போகிறோம். அடுத்தது ஒரு கடாயில் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக எல்லா நெய்யும் சேர்க்கலைங்க, பாதி நெய் தான் சேர்க்குறேன். அடுத்தது முந்திரி பருப்பு இதோடு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். முந்திரி பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பனானாவை இதோடு சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் ஒரு 15 நிமிஷம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரலாம். கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். 15 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டேங்க. ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதோடு சேர்த்துடலாம். பாகு மாதிரி எடுத்துக்கூடாது, ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் வெல்லம். இப்போ வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மறுபடியும் கை விடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கிண்ட கிண்ட ஒரு 15 நிமிஷம் மறுபடியும் கிண்டினேன். இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்திருக்கு எனக்கு. மறுபடியும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கெட்டியாகிற வரைக்கும் இதே மாதிரி தாங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். இங்கே பாருங்கள், மறுபடியும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தேன். இந்தளவுக்கு கெட்டியாயிடுச்சு. அடுத்தது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருந்தேங்க. இந்த பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துச்சு. அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வந்துட்டோம். இந்தளவுக்கு கெட்டியாகி இருக்கணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு அப்படியே சமப்படுத்திடுங்க. சமப்படுத்திட்டு அப்படியே ஆற வைக்கணும். இது மாதிரி சமப்படுத்திட்டு இதை அப்படியே ஆறட்டுங்க. ஆறணுன்னு கட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். ஆறணுன்னு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சுவையான பனானா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.